முதல்ல அவர் எங்கள் தொகுதியை சேர்ந்தவராக இருக்கணும். நிறைய பாலியல் வழக்குகளை சிக்கிறதே இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க தான். அதாவது தட்டி கேட்க வேண்டியவங்களே தப்பு பண்ணுற இடத்துல அவர் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளை சூஸ் பண்ணலான் இருக்கேன். மீனவ இளைஞர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான தொழில்நுட்பத்தை வந்து மாற்றணும். ஆனால் கேஸ்ட் வைஸை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்குது. அந்த கேஸ்ட் வைஸ் இல்லாத ஒரு பார்ஷாலிட்டி பார்க்காத ஒரு எம்எல்ஏவா நல்ல ஒரு லீடராக இருந்தால் போதும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான், இப்போ வேலை வாய்ப்பு இருந்தால் தான் எல்லாமே. இப்போ வர கட்சிக்காரங்க எல்லாருமே கையில் காலில் விழுந்து ஓட்டு கேட்குறாங்க, வயசு வித்தியாசம் கூட யாருமே பார்க்கறது கிடையாது. என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டை தான் நான் போட போகிறேன். நான் யாருக்கு போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க எப்படி இருக்கணும்னா மக்களுக்கான சேவை செய்கிற ஒரு ஆளாக இருக்கணும். அரசியல்ன்றது காசு சம்பாதிக்க இடம் அப்படின்னு மக்கள் மனதில் எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணத்தை தவிர்த்து அந்த இடத்துக்கான மக்களுக்கான சேவை, அதுவும் அவங்க என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பணியாளர்களாக இருக்க ஆளை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுபோல் இப்போ பெண்களுக்கு நடக்கிற நிறைய பாலியல் வழக்குகளை சிக்கிறதே இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க தான். அதாவது தட்டி கேட்க வேண்டியவங்களே தப்பு பண்ணுற இடத்துனால அவர் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல அவர் எங்கள் தொகுதியை சேர்ந்தவராக இருக்கணும். ரெண்டாவது, தேர்தல் நேரங்களில் மட்டும் வேலை செய்யாமல் மற்ற நாட்கள்லேயும் எங்களோட இருந்து எங்களுக்காக உதவுனவராக இருக்கணும். மூணாவது, எந்த ஒரு சாதி மத அடிப்படையில் இல்லாமல் மக்களுக்கு உதவுற ஒரு நல்ல மனசுடையவராக இருக்கணும். இந்த மீனவ மக்களுக்கு வந்து நல்லா உதவி செய்யணும். அதே மாதிரி ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா உதவி செய்கிற மாதிரி வரணும். ஆமாம், அதே மாதிரி இங்கே குடிசை இருக்கிறவங்களுக்கு வந்து குடிசையை எடுத்துட்டு நல்லா கட்டிடமாக வந்து போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி மீனவ இளைஞர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான தொழில்நுட்பத்தை வந்து மாற்றணும். படித்தவனா முதல்ல எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்க வைக்கணும். இப்போ ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி, இந்த பார்ட்டிஸில் யார் படித்தவங்க, படித்தவங்களுக்கு ஒரு பேட்டியாக ஒரு இது பண்ணணும். அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாதான் அவங்க தான் வந்து படித்தவங்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுப்பாங்க. முதல்ல ஏன் இவன் படிக்கலை, இவன் ஏன் படிக்கிறான், அதோட இதுவே தெரிஞ்சால் போதும். கேஸ்ட் வைஸை வச்சு என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டை? ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டை. ஆனால் கேஸ்ட் வைஸை வச்சு தான் இங்கே எல்லாமே நடக்குது. அந்த கேஸ்ட் வைஸ் இல்லாத ஒரு பார்ஷாலிட்டி பார்க்காத ஒரு எம்எல்ஏவா நல்ல ஒரு லீடராக இருந்தால் போதும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான், இப்போ வேலை வாய்ப்பு இருந்தால் தான் எல்லாமே. இப்போ சோர்ஸ் இருந்தால் தான் எல்லாமே. நம்ம வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, சுகாதாரம். போக்குவரத்து இங்கே எதுவுமே சரியில்லை. இப்போ நமக்கோசரம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்கேருந்தோ ஒரு நாள் வராங்க, அந்த ஒரு நாளுக்கோசரம் அந்த ரோடு போடுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ஊழல் பார்த்திங்கன்னா நம்ம ஊழல் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இப்போ வர கட்சிக்காரங்க எல்லாருமே கையில் காலில் விழுந்து ஓட்டு கேட்குறாங்க, வயசு வித்தியாசம் கூட யாருமே பார்க்கறது கிடையாது. இப்போ வந்து கையில் காலில் எல்லாருமே விழுறாங்க, அதுக்கப்புறம் யாருமே அப்படி இருக்கிறது கிடையாது. எங்களுக்கு வர இப்போ வர ஜென்ரேஷன் வந்துட்டு படித்த ஜென்ரேஷனாக வருது. ஆனால் வர எம்எல்ஏவும் வந்துட்டு எங்களுக்கு நல்லா படித்தவங்களா, நேர்மையானவங்களா, திறமையானவங்களா இருக்கணும். எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். இப்போ ஒரு மாதிரி இருந்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எங்களுக்கு மக்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கணும். தொகுதி எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் படிச்சிருக்கணும் படிக்காமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தொகுதியில் இருக்க மக்களை புரிஞ்சிக்கணும், மக்களுக்கு என்ன கஷ்டமோ அதை பண்ணணும். ஒரு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கும்னு ஒரு எம்எல்ஏக்கு கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் புரிஞ்சு அது பண்ணாலே போதும். நல்லா படித்தவங்களாக இருக்கணும். அப்போ ஏன் படித்தவங்களாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் இளைஞரோட கஷ்ட நஷ்டம், மக்களோட கஷ்ட நஷ்டம், நன்மைகள் தீமைகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறேன், படித்தவங்களாக இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கிறேன். அப்புறம் எங்கள் ஏரியாவில் வந்து நிறையா மீனவர்கள் தான் இருக்காங்க, கடலும் கடல் சார்ந்த வளங்கள் தான் இருக்கு. அதனால் கடலை பற்றியும் மீனவர்களுக்கு என்ன செய்யணும், அவ்வளோ நன்மை எது கஷ்டம் எது அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறவங்களாக இருக்கணும். அப்புறம் நேரங்காலம் பார்க்காம எங்களுக்கு உதவிகளாக இருக்கணும். எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உதவணும். நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் வந்து முதல்ல அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை அறிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அடுத்து ஏழை எளிய மக்கள் வந்து ஈஸியாக அணுகி தங்களோட குறைகளை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து அவங்க இருக்கணும். அடுத்து வந்து சிவில் பாடி இஷ்யூஸ் மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸை வந்து கையில் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஜெயிக்கிற வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வேற கட்சி மாறாமல் அந்த கட்சியிலேருந்து வேற கட்சிக்க கூட்டணிக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்பட்டு போகாமல் இருப்பாங்களா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரியாக ஜெயிச்சு வேற கட்சி மாறுறவங்களும் இருக்காங்க. அந்த இந்த மாதிரி பச்சோந்தித்தனம் இல்லாத ஒரு உண்மையான வேட்பாளருக்கே நாங்கள் ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்றோம். மக்களுக்காண்டி களத்தில் இறங்கக்கூடிய போராடக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கும். மதச்சார்பின்மையை கடந்து வீதியில் வந்து ஒரு பிரச்சனைக்காண்டி தலையிட்டு போராடக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்கணும். ஒரு படித்த வேட்பாளராக நான் எதிர்பார்க்குறேன். அதுபோல் அதுலேயும் நான் ஒரு யங்ஸ்டராக எதிர்பார்க்குறேன். இன்னொன்று வந்து அவங்களோட தகுதி வந்து பொருளாதார தகுதி வந்து
எந்த ஒரு மனபலத்தையும் ஆசைப்படாத ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு வேட்பாளரை நான் எதிர்பார்க்குறேன். வாக்குறுதிகள் அப்படின்றது வந்து வெறும் இலவசம் அப்படின்னு மட்டுமே இல்லாமல் அந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை வந்து உறுதியாக நிறைவேற்றணும்.